வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீடியோக்கு கீழ சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து எப்படி ஹைட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம மொபைல்ல குரோம் ஓபன் பண்ணிக்கலாம். இதுல நம்மளோட ஸ்டுடியோ வெப்சைட்டையும் ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடுல சின்ன சின்னதா நிறைய ஐகான் இருக்கும். சோ அந்த லெஃப்ட் சைடுலயே கீழ வந்து பாருங்க, கார்னர்ல ஒரு ரெண்டு ஐகான் இருக்கும். இதுல செட்டிங்ஸ் அப்படிங்கற ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தமாதிரி ஒரு பாக்ஸ் வரும். ஸோ இந்த பாக்ஸில் ரெண்டாவதா ஒரு ஆப்ஷன் சேனல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த சேனல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணால் நமக்கு மூணு டேப் வரும். இதில் மிடில் இருக்கிற டேப் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ், இந்த டேபை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படின்னு ஒரு ஹெட்லைன் இருக்கும். ஸோ அந்த ஹெட்லைனுக்கு கீழே பாருங்கள் ஒரு செக்டு பாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு டிக் மார்க் இருக்கும், அந்த டிக் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி டிக் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ரைட் சைடில் வந்தால் சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த செட்டிங்ஸை சேவ் பண்ணிக்கிட்டால் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து உங்கள் வீடியோவுக்கு கீழே விசிபிள் ஆகாது. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.